இப்ப செகண்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஆல்பா பிளஸ் ரூட்ஸ் ஆர் ஆல்பா அண்ட் பீட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா. அதனுடைய இதனுடைய ரூட்ஸ் என்ன அப்படின்னா ஆல்பா பீட்டா நம்ம கண்டுபிடிக்கிறது சரியா. அப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா இன்ட்டு பீட்டா கண்டுபிடிக்க முடியும். அதுதான் அந்த இது கொடுத்துருக்காங்க ரூட்ஸ் ஆர் ஆல்பா பீட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க காரணம் என்ன அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும் ஆல்பா பிளஸ் பீட்டா அண்ட் ஆல்பா இன்ட்டு பீட்டா கண்டுபிடிக்க முடியும். ஃபார்முலா என்ன ஆல்பா பிளஸ் பீட்டாக்கு மைனஸ் பி பை ஏ ஆல்பா இன்ட்டு பீட்டாக்கு சி பை ஏ சரியா. அப்ப இதை கண்டுபிடிச்சோம் ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு சி பை சாரி மைனஸ் பி பை ஏ மைனஸ் பின்றது இங்க மைனஸ் செவன் அப்ப மைனஸ் மைனஸ் வந்து பிளஸ் தான் மாறிடும் ஏ வந்து டூ சரியா. அதே மாதிரி ஆல்பா இன்ட்டு பீட்டாக்கு சி பை ஏ அப்போ ஃபைவ் பை டூ அப்படின்னு ரெண்டு ஆன்சர் கிடைச்சிடும் ஓகேவா. இதை தனியா வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் அப்படி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒன் பை ஆல்பா பிளஸ் ஒன் பை பீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல சொல்லியிருந்தேன் ஃபிராக்ஷன்ல இருக்கு அடிஷன்ல இருக்கு அப்படின்னாலே நம்ம அடிஷனோ சப்ட்ராக்ஷன்ல எதுல இருந்தாலுமே என்ன பார்க்கணும் டினாமேட்டர் தான் பார்க்கணும் டினாமேட்டர் சேமா இருக்கணும். அப்ப இங்க என்ன பண்ணலாம் டினாமேட்டர் நிறைய பார்க்க போறோம் டினாமேட்டர் சேமா சேஞ்ச் பண்ணணும். அப்ப ஆல்பா பீட்டா அப்ப இங்க பீட்டா ஒன் மல்டிப்ளை பண்றேன் இங்க ஆல்பா ஒன் மல்டிப்ளை பண்றேன் அப்ப கீழே மல்டிப்ளை பண்ணா மேலையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப மேல என்ன கிடைக்கும் ஆல்பா கிடைக்கும் பிளஸ் சாரி இங்க பீட்டா கிடைக்கும் இங்க பீட்டா வள மல்டிப்ளை பண்றா மேல என்ன கிடைக்கும் பீட்டா கிடைக்கும் இங்க ஆல்பா கிடைக்கும். சோ என்ன கிடைச்சிச்சு ஆல்பா பிளஸ் பீட்டான்னு கிடைச்சிட்டா மாத்தி கிடைச்சாலும் ஒண்ணுதான் சரி. அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா கீழே வந்து ஆல்பா இன்ட் பீட்டா அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு சரியா. அப்போ இந்த ஆல்பா பிளஸ் பீட்டா நம்ம என்ன எடுத்துக்கலாம் செவன் பை டூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா டிவைடட் பை ஆல்பா இன்ட் பீட்டா என்ன எடுத்துக்கலாம் ஃபைவ் பை டூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாமா. சோ அப்போ ஒரு ஃபிராக்ஷன் கீழே இன்னொரு ஃபிராக்ஷன் இருந்தா ஒரு ஃபிராக்ஷன் கீழே இன்னொரு ஃபிராக்ஷன் இருந்தா எப்படி எழுதலாம் அப்படின்னா செவன் பை டூ அதை ரெசிப்ரோக்கல் எழுதிடலாம் கீழே உள்ளது அப்படியே ஃபைவ் பை டூ பை ஃபைவ் அப்படின்னு எழுதலாம் ஓகே. அப்போ டூ டூ கேன்சல் பண்ணிடலாம் ஆன்சர் என்னது செவன் பை ஃபைவ் இதுதான் என்னது ஒன் பை ஆல்பா பிளஸ் ஒன் பை பீட்டாவோட வேல்யூ புரிஞ்சுதா. அதுக்கு மேல அந்த இது கொடுத்திருந்தாங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து ஆல்பா அண்ட் பீட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. அப்ப அதனோட வச்சு ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா இன்ட் பீட்டா கண்டுபிடிச்சிடறேன். அடுத்து இதை ஆல்பா பிளஸ் பீட்டா பை ஆல்பா இன்ட் பீட்டான்ற ஃபார்மேட்டுக்கு மாத்திட்டு வேல்யூ அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணிட்டேன். இதே மாதிரி செகண்ட் சம் பண்ண போறோம் ஃபிராக்ஷன்ல இருக்கு சோ அப்ப டினாமேட்டர் சேமா மாத்த போறேன். அப்போ ஆல்பா இன்ட் பீட்டா டினாமேட்டர் மாத்திமே இங்க ஆல்பா வளர்ந்துட்டு போடுவோம் இங்க பீட்டா வளர்ந்துட்டு போடுவோம். அப்ப ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுவரைக்கும் புரிஞ்சிடும் நினைக்கிறேன் ஆல்ரெடி முதல்ல பண்ணதுதான் அதே தான் பண்ணிருக்கேன். இப்ப அந்த ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயருக்கு ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன். அப்ப என்ன கிடைக்கும் ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆல்பா பீட்டா டிவைட் பை ஆல்பா பீட்டா. சோ ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டான் அடுத்து வேல்யூ அப்ளை பண்ண போறேன். அடுத்து ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ என்னது செவன் பை டூ. அப்ப இங்க செவன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் ஓகேவா மைனஸ் டூ இன்ட்டு 5 by 2 divided by 5 by 2 so இங்க சால்வ் பண்ண அப்படினா 7 by 4 கிடைக்கும் 7 by 4 கிடைக்குது இங்க minus 10 by 2 னு கிடைக்கும். கட் கொடுக்காதீங்க ஏன்னா அது எப்படி பார்த்தாலும் எல்சிஎம் எடுக்க வேண்டியிருக்கும். கட் கொடுத்தீங்கன்னா எல்சிஎம் எடுக்க வேண்டியிருக்கும். இங்க வந்து 5 by 2 சோ இப்போ என்ன பண்ணலாம் ஒரு ஃபிராக்ஷன் கீழ இருந்த ஃபிராக்ஷன் ரெசிப்ரோக்கல் சொன்னா சோ இந்த ஃபிராக்ஷன் எழுதிட்டு இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுத போறோம் சரியா. அப்போ இந்த ஃபிராக்ஷன் எழுதுறதுக்கு முன்னாடி இங்க 4 காமன் எடுத்துக்கலாமா இங்க 2 இருக்கு அதனால 2 ஓட மேல இங்கே மல்டிப்ளை பண்றா அப்ப 4 கிடைச்சிரும் 4 காமன் எடுத்துட்டேன். அப்ப இங்க என்ன வரும் 7 மைனஸ் இங்க 2 ஓட மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 20 அப்படினு சொல்லி கிடைக்கும் இன்ட் இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதுறேனா 2 பை 5 அப்படினு சொல்லி கிடைக்கும் ரைட்டா. சோ இப்போ இத சால்வ் பண்ண போறேன். இத ரெண்டையும் சால்வ் பண்ண அப்படினா மைனஸ் 13 அப்படினு சொல்லி கிடைக்கும் மைனஸ் 13 கிடைக்கும் இங்க கட் பண்ணா என்ன கிடைக்கும் 2 கிடைக்கும் அப்போ 13 பை 10 அப்படின்னு கிடைக்கும். செகண்ட்ல தேர்ட் சம் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ இப்போ ஃபிராக்ஷன் இருக்கு ஈக்குவல் இருக்கு சரியா சாரி பிளஸ் தான் இருக்கு பிளஸ் இருக்கு. சோ ஃபிராக்ஷன் இருக்கு பிளஸ்ல இருந்துச்சு அப்படின்னா டினாமினேட்டர் சேமா இருக்கணும். அப்ப இந்த ஆல்பா பிளஸ் டூ கொண்டு இங்க மல்டிப்ளை பண்றேன் பீட்டா பிளஸ் டூ கொண்டு இங்க மல்டிப்ளை பண்றேன். சோ கீழே மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா அப்ப ஆல்பா பிளஸ் டூ இன்ட்டு பீட்டா பிளஸ் டூ அப்படின்னு கிடைக்கும் மேல இந்த ஆல்பா பிளஸ் டூ கொண்டு மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா அப்ப ஆல்பா பிளஸ் டூ தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதே மாதிரி பிளஸ் பீட்டா பிளஸ் டூ இந்த ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். இந்த கொண்டு மல்டிப்ளை பண்ணா பீட்டா பிளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சரியா. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் எழுத போறேன். அப்படின்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி அப்புறம் ஃபோர் ஆல்பா அப்படின்னு மாறி டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதுறேன் சரியா. டூ ஸ்கொயர்னா ஃபோர் அப்படின்னு சொல்லி வந்துருது. அடுத்து பிளஸ் இப்போ பீட்டா பிளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் எழுத போறேன். அப்படின்னா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி
plus b squared அப்போ b squared இந்த மாதிரி கிடைக்கும் சரியா அடுத்து கீழ என்னதுனா இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுறோம் சரியா அப்ப ஆல்பா இன்டு பீட்டா தென் 2 ஆல்பா plus இந்த 2 கூட மல்டிப்ளை பண்ணா 2 பீட்டா தென் 2 2 சா 4 அப்படிங்க கிடைக்கும் சோ இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ tan ல ஒன்னு எடுக்க போறோம் ஸ்கொயர் tan ல ஒன்னு எடுக்கற யூனிட் tan ல ஒன்னு எடுக்கற அதே மாதிரி ஸ்கொயர் tan எடுத்தா அப்படினா ஆல்பா ஸ்கொயர் plus பீட்டா ஸ்கொயர் அப்படிங்க எடுத்துருவேன் அடுத்த ஸ்டெப் என்ன எழுதுறேன் 4 ஆல்பா plus 4 பீட்டா plus இங்க ஒரு 4 இங்க ஒரு 4 அப்ப சேர்த்து என்ன ஆகும் 8 அப்படிங்க மாறிடும் டிவைடட் பை இங்க अल्फा इंटी बीटा भी रखे दस टप्पल रेंडली में ना कामना रखे टू कामना रखा टू वेट देते हों अपरां अल्फा प्लस बीटा प्लस फोर बिल्डिंग क्या अभी बारी फर्स्ट टप्पल में आने ना रखे अल्फा स्क्वायर बीटा स्क्वायर इंटर का अल्फा स्क्वायर बीटा स्क्वायर फॉर्मूला ऑलरेडी तेरी हों अल्फा प्लस बीटा द होल स्क्वायर माइनस टू अल्फा बीटा क्या अरे दिंगे रेंडली में फोर कामना रखा प्लस 4 காமனா வெளிய எடுத்துட்டோம் அப்படினா ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 8 அப்படிங்கறது வந்துரும். ஓகேவா? இப்போ டினாமினேட்டர் அப்படியே எழுதிடலாம். ஆல்பா இன்டு பீட்டா ப்ளஸ் 2 ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4 அப்படிங்கறது கிடைச்சோம். இப்போ எல்லாத்துலயும் என்ன இருக்கு? ஆல்பா டான் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஆல்பா இன்டு பீட்டா அந்த டான் தான இருக்குது. சோ அப்ப என்ன பண்ணலாம்? ஆல்பா ப்ளஸ் பீட்டாக்கு என்ன அப்ளை பண்ண போறேன்? 7/2 அப்படிங்கறது அப்ளை பண்ண போறேன். சரியா? அப்போ 7/2 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 into equal and apply करना है 5/2 apply करना है plus 4 into alpha plus beta करना apply करना 7/2 plus 8 लाभ ले पड़ता है denominator के alpha into beta करना 5/2 plus 2 into alpha into beta करना 7/2 plus 4 சரியா எதையுமே கட் குடுக்க வேண்டாம் ஏன்னா எப்படி பார்த்தாலும் என்னதான் தேவை எல்சிஎம் தேவைப்படும் இங்க எல்சிஎம் எடுத்து எழுதிடலாம் இப்போ இங்க என்ன ஆயிரும் 49/4 அப்படிங்கிறது கிடைக்கும் சரியா 49/4 அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்து இங்க சால்வ் பண்ணோம் அப்படின்னா -10/2 அப்படிங்கிறது கிடைக்கி அப்ப 10/2 தான் கிடைக்குது நமக்கு டினாமினேட்டர்ல 4 வேணும் அதனால காமனா என்ன எடுத்துக்கலாம் 4 எடுத்துக்கலாம் சோ டினாமினேட்டர்ல 4 வேணும்ன்றதுனால என்ன பண்றேன் 2 ஆல் மல்டிப்ளை பண்றேன் அப்ப 20 அப்படிங்கிறது கிடைச்சிரும் -20 அப்படிங்கிறது கிடைக்கும் தென் இங்க 28/2 அப்படிங்கறது கிடைக்கும் एक्चुअली நமக்கு கீழ 4 வேணும் அப்ப 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 56 plus 56 அப்படிங்கறது கிடைக்கும் சரியா அடுத்து இங்க ஒரு 8 இருக்குது நமக்கு தேவை டினாமினேட்டர்ல 4 வேணும் டினாமினேட்டர்ல 1 இருக்குன்றோம் அப்ப 4 ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 32 சரியா அடுத்து கீழ எல்சிஎம் எடுக்க போறோம் கீழ 2 தான் எல்சிஎம் எடுத்துக்க போறோம் சோ இங்க வந்து டினாமினேட்டர்ல 4 இருக்கு அது போக கீழ வந்து என்ன எடுக்கறோம் 2 எல்சிஎம் எடுத்துக்கறோம் அப்ப இத சால்வ் பண்றோம் அப்படினா இங்க 5 தான் அப்படியே போட்டுக்கலாம் இங்க என்ன இருக்குது 14 14/2 இருக்குறனால அப்படியே 14 அப்படியே போட்டுக்கலாம் எல்சிஎம் இங்க 4 இருக்குது சோ 4/1 எடுத்துட்டு இங்க 2 எல்சிஎம் வேணும் அப்ப என்ன எடுக்கலாம் 8/2 அப்படிங்கற எடுத்துக்கலாம் சோ இத சால்வ் பண்ணோம் அப்படினா 49 -20 அப்ப 29 ஆயிரும் அது போக இங்க ஆட் பண்ணா 88 கிடைக்கும் 88 சரியா இங்க ஒரு 29 அப்ப 118 அப்படிங்க கிடைக்கும் ஒரு 88 இங்க ஒரு 29 சோ 7 so 117 அப்படிங்கறது கிடைக்குது டினாமினேட்டர்ல இங்க ஒரு 4 divided by இங்க இத சால்வ் பண்ணோம் அப்படினா 22 ஒரு 27 அப்படிங்கறது கிடைக்கும் divided by 2 அப்படிங்கறது கிடைக்கும் சரியா இப்போ என்ன பண்ண போறோம் இங்க ஒரு fraction கீழ fraction இருக்குனா reciprocal எழுதலாம் அப்படி 117 divided by 4 into 2 by 27 அப்படிங்கறது எழுதலாம் சரியா 3 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படினா
3 3 3 is 9 balance 2 again 9 so again 3 table பண்ணலாம் 3 9 is 27 so again 3 table பண்ணலாம் 3 இந்த 3 table பண்ணா 130 13 னு சொல்லி கிடைக்கும் இங்க 1 இங்க 2 சரியா அப்ப சால்வ் பண்ணோம் அப்படினா 13 by 6 அப்படி சொல்லி கிடைக்கும் so இதுதான் என்னது answer so இதனுடைய இத சால்வ் பண்ணோம் அப்படினா இந்த 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 क्वेश्चन சால்வ் பண்ணோம் அப்படினா அதனுடைய ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படினா 13 by 6 அப்படி சொல்லி கிடைக்கும் சரியா so இதுதான் கரெக்ட்டான ஆன்சர் book answer தப்பா இருக்கும் so இத கரெக்ட் ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா okay,